என்ன சின்ன பிள்ளைல இப்படி தானே எங்கள் அப்பா வந்துட்டு தூக்கி வச்சுட்டு எல்லா இடத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. லைக் நாங்கள் நார்த்தில் எல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவோம், அப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு எங்கள் அப்பா தான் என்னை தூக்கி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு வர்ணிகாவை தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னையும் இப்படி தானே எங்கள் அப்பா தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னால் பிக்சர் பண்ண முடிஞ்சது. யாருக்கு பை சொல்றீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. டட்டா பாய், டட்டா பாய் சொல்லுங்க. சரி வர்ணிகா, அப்பா பேர் என்ன? அப்பா பேர் சொல்லு. எப்படி கூப்பிடுவேன்? ஸோ லைன் அவ்வளோ க்ளோஸில் பார்த்த உடனே எனக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. ஷட்டிலே வந்துட்டு பாருங்கள் எல்லோரும் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஓகே வாவ் லெஃப்ட் சைடில் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லெஃப்ட் சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் லைன் சஃபாரி முடிச்சுட்டு திருப்பி லைனை பார்த்துட்டு வரோம். லைன் செம்மையாக சவுண்டு பண்ணிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது. பை த வே, எங்கே பாப்பு போகிறோம்? கார்ல எங்க போறோம்? ஜூ சொல்லு. ஜூ, ஜூல என்ன இருக்கும்? ஜூல அனிமல் என்ன பண்ணும்? ஹாய், நான் உங்க வைஷ். வெல்கம் டு டெய்லி டேல்ஸ். இன்னைக்கு நாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு சண்டே ஆஃப்னோனா ஜூக்கு கிளம்பிட்டோம். வர்ணிகாக்கு இப்ப பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மேலாம் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே, வை நாட் அவளை வந்துட்டு ஜூ கூட்டிட்டு போய் ரியலாவே அனிமல்ஸ் எல்லாம் காட்டினா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? சோ அதை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்துட்டு ஜூ போலாம். அண்ட் வண்டலூர் ஜூவும் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கம் தான். சோ சரி ஓகே, அது போலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. கம்பேரிட்டிவ்லி அண்ணா நகர்ல இருந்து எல்லாம் வரவங்களுக்கு இது நம்மளோட பக்கம் தான். சென்னையில 25 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது பக்கம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பக்கம்னா ஓகே, போயிட்டு வரலாம். இதான் வர்ணிகா ஃபர்ஸ்ட் டைம் ஜூ போறா. சோ எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறதெல்லாம் ஃபுல்லா கேப்சர் பண்றேன். அங்க போறது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர்நூன் டைம்ல மோஸ்ட்லி அனிமல்ஸ் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே வர்ணிகா அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் கேட்டதுக்கு தூங்கும் தான் சொல்லியிருக்கா. பார்ப்போம், போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு 2 நிமிஷம் எங்க உட்கார்றாளா? லைக் இஸ் யாருக்கு பை சொல்றீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. டட்டா பாய், டட்டா பாய் சொல்லுங்க. டட்டா பா, சரி ஹாப்பி பர்த்டேல என்ன பண்ணீங்க? கேக்கு. ஹாப்பி பர்த்டேல என்ன கொடுப்பாங்க? கேக்கு. வீட்டுல அவளுக்கு வந்துட்டு சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் எல்லாம் எதுவுமே நாங்க வாங்கி கொடுக்கறது இல்லையா. சோ பர்த்டேஸ்க்கு போனா வந்துட்டு அதை அவாய்டே பண்ண முடியாது. சோ அங்க போனாலே அவளுக்கு கேக் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ ஹாப்பி பர்த்டேனாலே கேக்கா. எல்லாமே கூப்பிடுவா எங்க அம்மாவ. இதுல என்னன்னா எங்க அப்பா வந்துட்டு ஆத்தான்னு சொல்லுவாங்க, அண்ட் கார்த்தி வந்து பாட்டி, அண்ட் நான் அம்மம்மான்னு சொல்லுவேனா. இப்ப அவ வந்துட்டு எல்லாமே நம்ம அம்மம்மா தான் பேர் தான் போல இருக்கு. அம்மம்மா, ஆத்தா, பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிடுறா. மாடு 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 மாடெல்லாம் கூப்பிட்ட. இன்னைக்கு நானும் கார்த்தியும் வந்துட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு மாடு சைட்ல நின்றுட்டு இருந்துச்சு. சோ கார்த்தி ஏதோ வண்டியை ஸ்டாப் பண்ணி டூ வீலர்லதான் போயிருந்தோம். எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவ பா பா பான்னு கூப்பிட்டா. அது நல்லா பெரிய ஹார்ன் எல்லாம் வர வச்சிருக்கு. பக்கத்துல எல்லாம் வந்துருச்சு. எனக்கு சம பயம் ஆயிடுச்சு. இது சுத்தமா பயமே இல்ல. இவ வந்து உட்காந்துட்டு பா பான்னு கூப்பிட்டுகிட்டே இருக்கா. எங்க எங்க பாப்போக்கு எங்க ஊ? கால்ல கால்ல கொலுசு பட்டு பட்டு ஊ ஆயிடுச்சா. சோ அதான் வந்து ஊ ஊ. எங்கடா ஊ? இங்க அடி சரியா போயிடுவோம். சரி அப்பா பேர் என்ன? சரி சரி வாயில இருக்கு. அப்பா பேர் சொல்லு.
எங்க போகணும் அப்பாட்டையா? இல்லடா இல்ல, இரு அப்பா கார் ஓட்டுறாங்களா? அப்பா கார் ஓட்டி முடிச்சோன்னு போலாம். சரி வர்ணிகா, அப்பா பேர் என்ன? அப்பா பேர் செல்ல, எப்படி கூப்பிடுவ? ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பவே பயங்கர டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock இருக்கும், அண்ட் க்ளோசிங் வேறு 4 o'clockன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன்லே தான் போனாங்க. பார்த்தா ஓகே சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அரவுண்டு பர் பர்சன் வந்து 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. பேபி அண்டர் 5 வந்துட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சண்டே தான் போயிருந்தோம். ஆக்சுவலி மார்னிங் வந்துட்டு ஜூ போகிற மாதிரிலாம் எந்த பிளானும் இல்லை. பட் கிளைமேட் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு, க்ளவுடியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜூ போனோம்னா நடக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும், வெயிலாக இருந்தால் இவளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரியே நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அன்றைக்கி லக்கிலி செமையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அதனால் எதுவுமே யோசிக்காமல் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜூக்கு கிளம்பி போயிட்டோம். உடனே வந்துட்டு ஒரு மேப் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மேப்ல வந்துட்டு எந்தெந்த அனிமல்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். என்ட்ர ஆன உடனே வந்துட்டு மங்கி அண்ட் எலிஃபென்ட் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வர்ணிகா வந்து ரியல் அனிமலோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பார்த்துட்டு இருந்தான். நான் சொல்லிட்டு இருந்தேன் அவள்கிட்ட இது ரியல் இல்லைம்மா, இது வந்துட்டு ஸ்டாச்சு தான் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். ஜூக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வர்ணிகா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா. அவள் ஏதாவது பார்க் அப்படி இப்படின்னு நினச்சாலான்ங்கிறது தெரியல. நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, நம்ம ஜாலியாக ஓடலான்ங்கிறத பார்த்தோடனே அவள் செம்ம எக்ஸைட் ஆகிட்டா. அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் ஜூ கிளம்பும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அங்கே லயன் சஃபாரின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி போனோம்னா லயன் சஃபாரி போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே வந்துட்டு லயன் சஃபாரிக்கு இங்கே நீங்கள் போர்டிங் பண்ணலாம் அண்ட் டிக்கெட்ஸ் எடுக்கலாம்ங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டில் வந்துட்டு ஃபில் ஆகி கிளம்பிடுச்சு உள்ளே போயிடுறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 30 minutes வெயிட் பண்ணும், அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட் ஷட்டில் தான் நீங்கள் போவீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி 30 minutes நான் கார்த்தி வர்ணிகா எல்லாம் ஜாலியாக ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஏரியாலாம் சுற்றிட்டு இருந்தோம். அண்டு லயன் சஃபாரிக்கு பர் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஷட்டில் வந்துச்சு, நாங்கள் எல்லாருமே போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்த்தா பஸ் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன குப்பை கூட அதில் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அது ஏசி ஷட்டில் வேற, அதனால செம்ம கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம கிட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறதுனால ஏசி இருக்கிறது வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக தான் பட்டுச்சு. ஸோ லைனுக்காக வந்து சின்ன சின்ன கேஜ் வச்சு அந்த பஸ்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வென்டிலேஷன் அந்தளவுக்கு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பார்த்தா உள்ளே கம்ப்ளீட்டாகவே அது ஸோ ஏசினால் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் நாங்கள் கிளம்புனதுனால வர்ணிகாக்கு எப்படியா இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேன்கேக் செஞ்சு எடுத்துக்கிட்டேன்.
லைன் வச்சுருந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபாக இருந்துச்சு. 2 levels ஆஃப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ஜுராசிக் பார்க் மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி அப்படியே நின்றுருச்சு. என்னடா வண்டி நின்றுருச்சு அப்படின்னோடனே, சரி ரைட் சைடில் பார்த்தா லைன் இருந்துச்சு, ஆனால் அது கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சஃபாரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, லைன்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த லைன் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, அண்ட் இது ஒரு லைன் தான் இருக்கும் போல் இருக்குங்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே ரைட் சைடில் பார்த்துட்டு இருந்தோம். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நான் டக்குன்னு இப்படி லெஃப்ட் சைடில் திரும்பி என் விண்டோவுக்கு கீழே பார்க்குறேன், ரெண்டு லைன் அவ்வளோ அழகாக அவ்வளோ பக்கத்தில் படுத்துருந்துச்சு. ஸோ லைன் அவ்வளோ க்ளோஸில் பார்த்த உடனே எனக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. ஷட்டிலே வந்துட்டு பாருங்கள் எல்லோரும் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கத்திட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஓகே வாவ் லெஃப்ட் சைடில் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லெஃப்ட் சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 lines கிட்டே இருந்துச்சு எல்லாம் அதை வாக் பண்ணுறது. அண்ட் அது அவ்வளோ க்ளோஸ்லலாம் பார்த்ததே இல்லையா நான், பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்துச்சு. பட் அது ஓல்டாக இருந்தாலும் சரி, அது கோல்டாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் நான் வண்டலூர் ஜூ போயிருக்கேன், பட் இந்த மாதிரி லயன் சஃபாரிலாம் போனதில்லை. லயனை பார்த்துருக்கேன், ரொம்ப தூரத்துலேருந்து பார்ப்பேன். அது சும்மா அப்படி வாக் பண்ணுறதே வந்துட்டு என்ன பண்ணுதுங்கிறதே கரெக்டாக தெரியாது, அவ்வளோ தூரத்துலேருந்து தான் பார்ப்பேன். பட் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்டு ஒரு லயன் மூவ் பண்ணுறது பார்க்குறதே வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சில லைன்ஸ்லாம் உட்காந்து தான் இருந்துச்சு. என்னடா உட்காந்து தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லயன் கரெக்டாக எந்திரிச்சு வந்து அழகாக அங்கே தண்ணி வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போச்சா. அப்பா அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. லைன் சஃபாரிலாம் முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம ஜூவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணது தான் எப்படின்னா, அம்மா அப்பாலாம் இருக்காங்க, ஸோ ஜூவை வந்துட்டு ஃபுல்லாக அவங்களாலலாம் நடந்து சுற்றி பார்க்க முடியாதுங்கிறதுனால அங்கே ஒரு ஷட்டில் சர்வீஸ் இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம். பார்த்தா நாங்கள் கரெக்டாக போன டைம் பார்த்திங்கன்னா 4:00 இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்ததுனால அது இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை இதுக்கு மேலே நாங்கள் ஷட்டில் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இதுதான் லாஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, ஃபுல்லாக நடந்து போய் கண்டிப்பாக என்னால் ஒரு 1 hour பார்த்துட்டு திரும்பி வர முடியாது. சரி ஓகே பக்கத்தில் இருக்க அனிமல்ஸ் தான் பார்த்துட்டு திரும்பி போகணுமான்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஷட்டில் சர்வீஸில் வந்துட்டு முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. கரெக்டாக வந்துட்டு ஒரு 4 டிக்கெட் மட்டும் அந்த ஷட்டில் பஸ்ஸுக்கே எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு போல இருக்குது. டக்குன்னு அவங்க கூப்பிட்டு நீங்கள் போய் 4 மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு மட்டும் பேசி வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு இன்னமும் பயங்கர லக்கி மாதிரி தோணுச்சு. அப்பா நம்மளுக்கு கடைசி டிக்கெட் அன்னைக்கு கிடச்சிது, என் கடைசி ஷட்டிலும் கூடாது. ஷட்டலில் போகும்போதே பார்த்தீங்கன்னா வர வழியிலையும் வந்து மான்லாம் இருந்துச்சு. வர்ணிகா வந்துட்டு மான் மான் அதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவன் மானுங்கிற வேர்டும் சொல்கிறா. அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தா. ஷட்டில் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு அனிமல்ஸ் கிட்டேயும் வந்துட்டு பக்கத்துல எல்லாம் போய் அப்படியே போகும்போதே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிகிட்டே போனாங்க. அண்ட் முக்கியமான அனிமல்ஸ் லைக் எலிஃபெண்ட்டு, டைகர், லயன் இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 10 minutes அங்கே நின்று நீங்கள் போய் பார்த்துட்டு பொறுமையாக வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்போ எப்படி சிரிப்ப, எப்படி எங்க இருக்கு மான் எங்க பூ குடுக்கலாம், மானுக்கு பூ குடுக்க போறியா? இப்பதான் நாங்க லயன் சஃபாரி முடிச்சிட்டு திருப்பி லயனை பாத்துட்டு வரோம். லயன் செம்மையா சவுண்ட் போட்டுட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. பைதவே வர்ணிகா செம்மையா என்ஜாய் பண்றா. நான் மாலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறதை விட இந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் இனிமேல் ப்ரிஃபர் பண்ணி கூட்டிட்டு போகணும் அவளை. எனக்கு லைனை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு டைகர், டைகர் வந்துட்டு அவனுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு கேட் வெரைட்டி எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். தெரியுதாடா பாப்பு, கூப்பிடு வரும், கூப்பிடு வா வா. தெரியுதா பாப்பு, இங்கே இருந்தாண்டே பார்க்கணும், உள்ளே போக முடியாது.
லெப்பாடை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் வர்ணிக்காவை தூக்கிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன சின்ன பிள்ளையில இப்படி தானே எங்கள் அப்பா வந்துட்டு தூக்கி வச்சுட்டு எல்லா இடத்தையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. லைக் நாங்கள் நார்த்லெலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவோம், அப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு எங்கள் அப்பா தான் என்னை தூக்கி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு வர்ணிக்காவை தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னையும் இப்படி தானே எங்கள் அப்பா தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னால் பிக்சர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹிப்போபோட்டமஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது செம க்யூட்டாக அழகாக படுத்திருந்துச்சு. அடுத்து நம்ம ஜூ ஜேர்னியில் ஸ்னேக்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் பார்க்க போகிறோம். இன்கேஸ் எனி யாராவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருசாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் இல்லை, நிறைய இது வந்து பதிது எம்டியாக தான் இருந்துச்சு. மேபி அது சாப்பிட்றதுக்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ் வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இது பெருசாக எனக்கு எதுவும் எக்ஸைட்மெண்ட்லாம் கொடுக்கல. நாங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்து திருப்பி ஷட்டிலில் ஏறிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த ஜேர்னிக்கு வந்துட்டோம். அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து எலிஃபெண்ட் அண்ட் ஜிராஃப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட் தான் காட்டினாங்க. எலிஃபெண்ட் தான் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. ரெண்டு எலிஃபெண்ட் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் எண்டுக்கு ஆகிடுச்சு, ஒரு 5 o'clock ஆகிடுச்சு, அதனால அதுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லாட்டினா நீங்கள் ரொம்ப பக்கத்துலேயே கூட எலிஃபெண்ட்டை பார்த்துருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உன் கண்ணு நல்லா இருக்கு, நியூ ஐஸ் யூனோ. எலிஃபென்ட் என்னடா பண்ணோ? எலிஃபென்ட் என்ன பண்ணோ? டா யூஸ் செய்து வர உங்களுக்கு. இவர அப்பா வர? ஏ வர்ணிகா, எலிஃபென்ட் பத்தியா? அண்ட் ஜிராஃபி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதையும் வர்ணிக்காட்டை காட்டிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டோம். ஓவராலாக அந்த ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வர்ணிக்காவை ஜூ கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஜிராஃபி கொடுக்குறியா அம்மாக்கு? ஜிராஃபி தான் கொடுக்குறியா? ஸோ ஜூலேருந்து கிளம்பவே ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் வந்து காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஜூ அட்வென்ச்சரை வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். டாட்டா.